போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தின் காரணமாக கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து 75% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தற்போது போக்குவரத்து கழகத்தின் பணிபுரியும் 130,000 பேரும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய பணம் பலன்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு 96 மாத அகவலப்படி உடனே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும், 4 மாத அகவலப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்ற இதர அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல போக்குவரத்து ஊழியர்களுக்கு முறையான மருத்துவ காப்பீடும், பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களுக்கு வாரிசுதாரர் கருணை அடிப்படையில் பணி நியமனம், காலியாக உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களில் நிரப்புதல், பேருந்து சேவைகள் எண்ணிக்கையும் குறைப்பு, மகளிருக்கான இலவச பேருந்து சேவையால் போக்குவரத்து கழகத்தில் ஏற்படும் நட்டத்தையும் தமிழ்நாடு அரசு ஈடு செய்யாதது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கையில் முன்வைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஊழியர்கள் வேலைநிறுத்தம் அறிவித்தனர். இதில் 6 அம்ச கோரிக்கைகள் எதையும் இப்போது ஏற்க இயலாது என அரசு பதிலளித்துள்ள நிலையில், திட்டமிட்டபடி போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் தொழிற்சங்கத்தில் போராட்டத்தில் ஆதரவு கோரினர். தற்போது கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் வழக்கம் போல பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக செல்லும் பேருந்துகளை விட தற்போது 75% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகிறது. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தின் காரணமாக பேருந்து நிலையம் அதிக அளவில் மக்கள் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. தொடர்ந்து கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து மக்கள் அதிகம் அளவில் பயணிகள் பயணிக்கின்றனர். கடலூர் போக்குவரத்து பணிமுறையிலிருந்து பேருந்துகள் எடுக்க முயற்சி செய்தபோது அங்கு தொழிற்சாலைகள் நிர்வாகிகள் அவர்களுடன் வாக்குவாதம் ஈடுபட்டது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் கடலூர் பகுதியில் பரபரப்பு நிலவி வருகின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.